இந்த நாட்டின் நாய்கள் தான் இருந்தது. குதிரையில இங்க இருந்து ஓடிட்டே போய் எதிரிய வாழ் வச்சு சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை தான் வாழை வச்சு சண்டை போட முடியும். ஆனால் இந்த நாட்டின நாய்கள் இங்கிருந்து பறந்து சென்று அந்த குதிரையின் கால்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட நாய்கள் தான் இந்த நாட்டின நாய்கள். யானையை, ஒரு யானையை மூன்று நாட்டின நாய்கள் சேர்ந்தால் அதை மலத்து விடும், அதை கடித்து சின்னாபின்னமாக ஆக்கிவிடும். சாதாரண வரலாறு கிடையாது இந்த நாட்டின நாய்கள். நேரமும் ஆகிவிட்டது, உங்களுக்கும் பொறுத்த நேரம் முடிந்து விட்டது. ஐயா அடுத்து பேச இருக்காங்க, உங்கள் மத்தியில் இந்த நாட்டின் நாய்களை பத்தி பேச வேண்டும் என்றால் பெரிய ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு மத்தியில் உங்களுக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு குரல் கொடுக்க இனியும் தொடர்ந்து களத்தில் இந்திய ஜனநாயக கட்சி நிற்கும், நிற்கும், நிற்கும். நாட்டின நாய்களை வளர்ப்போம், நாட்டின நாய்களை தேடி காப்போம் என்று கூறி ஒரே ஒரு விஷயம், நாங்கதான் ராஜாண்ணா போய் சொன்னோம், சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சங்கரங்கோயில் ராஜாண்ணா 4 மணிக்கு வந்துட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் சட்டமன்றத்தில் பேசினாரு, இந்த தொகுதிக்காக 1 கோடி ரூபாய் நாட்டின நாய்கள் ஆராய்ச்சி மையம் வைப்பதற்கு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒதுக்கினார்கள். இந்த சட்டமன்றத்தில் ஒதுக்கியது இங்குள்ள ஆலங்குளத்துக்கு அவர்களுடைய உள்கட்சி சார்ந்த சில பேர் அவர்கள் அங்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய கட்சியில் உள்ள நிலவரம் அது, அங்கே எங்கள் தொகுதிக்கு வேண்டும் என்று கொண்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் அந்த ஆலங்குளம் பகுதி வணிக பகுதி, அங்கு காய்கறிகள் போன்ற அனைத்து காய்கறியும் விளையும் பகுதி, அங்கு எந்த நாட்டிய நாய்கள் வளர்ப்பவர்களும் அங்கு கிடையாது. அந்த பகுதியில் நீங்கள் இந்த நாட்டிய நாய்களுடைய இந்த மருத்துவமனையை அங்கு கொண்டு செல்வதனால் எந்த வித பயனும் கிடையாது. இந்த திருவேங்கட பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய சுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட பகுதி என்பது இதோ இங்கு எட்டி பார்த்தால் விருதுநகர் மாவட்டம், இங்கே திரும்பினால் தூத்துக்குடி, இங்கே திரும்பினால் திருநெல்வேலி, இந்த பக்கம் தென்காசி, இந்த சிப்பிப்பாறை இங்கதான் இருக்குது, ராஜபாளையம் இங்கதான் இருக்குது, கன்னிக்கோம்பை பிறந்த இடங்க. இந்த பகுதியில், இந்த திருவேங்கடம் பகுதியில் அந்த மருத்துவமனையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கான போராட்டத்தை இந்திய ஜனநாயக கட்சி கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.